அஜித்தாலே முடியல பேக் ரேஸ் பைக் ரேஸில் கலந்துக்கிறதுக்கு. அவரே சொன்னார் ஒரு 7 வருஷம்னால எங்கிட்ட தான் புலம்புனார், எனக்கு ஸ்பான்சர்ஸே கிடைக்கல, அவ்வளவு பெரிய நடிகருக்கு ரேஸில் கலந்துங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அவர் ரேஸை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினார். அதுக்கப்புறம் அவர் பேச்சே நிறுத்தினார். அதுக்கு முன்னால் நிறைய பேசினார் அஜித், ஏன்னா ஒரு பைக்கோட விலை 1.5 கோடி ரூபா, எவங்கிட்ட காசு இருக்கு, எத்தனை சீரோன்னு எத்தனை பேருக்கு தெரியும், வீட்டில் மிதி மீன் விற்க மாட்டாங்க. அதனால் இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும், அதுவும் போலீஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், ரேஸ்ன்னு சொன்னாலே மிதி மீன் மிச்சிருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்பை. நீங்கள் டிவியில் நேற்று கூட டிவியில் பாருங்கள், ரோட்டில் பைக் ரேஸ்ன்னு சொல்லி தரையில் போகிறாங்க. அப்போ ரேஸுனாலே என்ன காரணத்தினால இது வெறுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் காட்டுங்க. முதல்ல இந்த படத்தில் டைரக்டர் பேர் சாஸ் ரெக்ஸு, அப்புறம் பாருங்கள் ஸ்டண்ட்டு வந்து சீனு சாஸ் ரெக்ஸு. உங்கள் பிரதரா தம்பியா? இதில் இன்னொரு விஷயம் என்ன, இங்கே ஸ்டண்ட் யூனியன் ஒன்று இருக்குது, ஸ்டண்ட் யூனியன்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து அந்த அது பேராவது போடுறதுக்கு அனுமதிச்சா தான் அவங்க வந்து ஒத்துப்பாங்க. இங்கே எல்லாருமே இங்கே புதுனா சிறு பட தயாரிப்பாங்க. எனக்கு கேள்விப்பட்டதில்லை, என்ன சங்கம் அது பேர், சிறுபட தயாரிப்பாளர் சங்கமா? நான் கேள்விப்படாத பேர் இருக்குது, ஏன்னா கில்டு இருக்குது, அது இல்லாமல் சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நடக்கிற தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நடக்காத தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. ஆ, சிறுபட தயாரிப்பாளரா? 7 வருஷமாக இருக்குது எங்களுக்கு தெரியும், எங்கள் பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு. நீங்கள் சென்சார் கொடுத்தீங்களா? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இல்லை சார், சென்சார் கொடுக்கறதுக்கு சென்சார் நாங்கள் தான் கொடுத்தோம். இல்லை சார், சென்சார் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டிய சென்சார் தான், நீங்கள் கிளியரன்ஸ் கொடுத்துனீங்க. ஓ அப்படியா, சரி சரி அது சரி, ஏன்னா அது வந்து இல்லை இல்லை படம் பார்க்குறேன், ஆனால் சிறுமுறை சார் எங்கள் பத்திரிகையாண்டி யார்ட்டோ கேட்டு பாருங்க சார். உங்கள் தயாரிப்பாளர் சங்கமே 7 சங்கம் இருக்கா? இல்லை சார், சங்கங்கிற இங்கே வாங்க, ஆ 7 சங்கம் இருக்கான். ஆனால் அப்படியா, எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு வந்து கலைப்புலி சேகரம் ஒன்று தனியாக தொடங்கினாரு டி, அது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், அது அதுலேருந்து பிரிஞ்சு போனது. வா, நீங்களும் அங்கே ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக சங்கம் தொடங்கிட்டீங்களா? சொத்தம் எவனுமே தெளிவாக இல்லை சார். ஏன் சார் சங்கம் ஆரம்பிக்கணும்? இப்போ கட்சி இருக்கு, ஒரு கட்சி இருந்தால் அன்றைக்கி எவனா கட்சி ஆரம்பிப்பானா? இருங்க இருங்க, நீங்கள் பேசுனீங்க, எல்லாருமே திருடம் தான் சார். சரி சார், அப்படி பார்க்க போனால் தனிக்கட்சி ஆரம்பித்து கூட்டணி வைக்கங்களே, நீங்களும் கூட்டணி வச்சு தயாரிப்பாளர்களை பேட்டி போடலாம் போட்டிடலாமே. இல்லை சார், என்ன காரணம்னா தியேட்டருக்காரங்க சொல்லுது என்னன்னா, இன்னைக்கு சினிமா வந்து நல்லா இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரன் தான் பணத்தை எடுத்துகிட்டு மீனா சாட்சியில் நிற்பாப்புல எந்த தியேட்டர் படம் வரும்னு. அப்போ சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ மரங்களா சார் தப்பா என்ன தப்பானு கேனா, இவர் எத்தனை சங்கம் இருக்குன்னு தெரிலன்றார். இவர் மிகப்பெரிய ஜாம்பவான் சினிமாவில், நடிகர், ஃபைட் மாஸ்டர், ஸ்டெண்டு மாஸ்டர், உலகத்தில் அத்தனை ஹீரோனையும் ஹீரோவையும் கிளி கிளின்னு கிழிப்பார். அவருக்கே அந்த 7 சங்கம் தெரியலனா நான் என்ன சொல்கிறது, அண்ணனே பேசுவார். முதலமைச்சர் புரட்சி தலைவர் தான் முதமில்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தொடங்க சொன்னது அவர் தான். இதுக்கு நிறைய அதுக்கான வேர்கள் அடிநாளங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. மேம், அவர் தான் ஏன் நீங்கள் வந்து ஃபிலிம் சேம்பர்னு வச்சுருக்கீங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு வைக்கணுன்ட்டு. ஆனால் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து தனித்தனி சங்கங்கள் ஆரம்பிச்சுங்க, அவர் சொன்னார் அவருடைய கருத்து. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், ரேசர் முதல்ல தமிழில் பேர் வைங்க,
அதாவது பைக் பந்தயம் இல்லை மோட்டார் சைக்கிள் பந்தயம்னு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதில் இருக்க எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது. முதல்ல நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே தமிழ் படத்துக்கு தமிழில் பேர் வைக்க மாட்டீங்க, தமிழில் எழுத மாட்டீங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். எங்கள் கிராமத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வாசிகள் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் தமிழ் படுத்துங்க. அது கண்டிப்பாக. ஏன்னா முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து இதனால தான் கோவப்பட்டு விசனப்பட்டே சொன்னார், தமிழில் பேர் வச்சால் தான் வரி விலக்கு தருவேன்னு சொன்னார். நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய வேண்டுகோள், தயவுசெய்து தமிழ் படங்களுக்கு தமிழில் பேர் வைக்க சொல்லுங்கள், தமிழ் பேர் வச்சா விதி வரி விலக்கு தருவோம்னு அறிவிங்க. அப்போ தான் தமிழ் சினிமா உருப்படம் தமிழில் பேர் வைப்பாங்க, இல்லாட்டி தமிழே மறந்துவோம். அப்புறம் நம்ம ரெண்டாவது புதுமுகங்கள், ஏன்னா புதுமுகங்களுக்கு வந்து தமிழ் நீங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எத்தனை சங்கம் இருந்தாலும் சரி முதலிட்டு வைக்க வேண்டிய கோரிக்கை. நான் ஏற்கனவே நேற்றும் அதை தான் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன். முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல தியேட்டர்களில் தமிழ் படங்கள் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போடுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து முதல்வரை பார்த்தாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு உத்தரவு போட்டார், வருஷத்தில் 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் திரையிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் முறையிடலை, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்லப்போனால் இப்போ மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் தாய் வீடே சினிமா தான், சினிமா. அதேமாதிரி மத்திய அரசு அறிக்கையில் வந்து சினிமாங்கிற பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் கண்டனம் தெரிவிச்சிங்களா? நீங்களா தெரிவிச்சிருக்காங்கல்ல? இந்திய அரசின் இந்திய அறிக்கையில் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த அறிக்கையில் சினிமாங்கிற வார்த்தையே இல்லைங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸுங்கிற மூலம் பல கோடி ரூபா அரசாங்கத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் தமிழ் சினிமா. ஏன் தமிழ் சினிமாங்கிற பேரையே அரசாங்கத்துக்கு பிடிக்கல? அது உங்களுக்கே தெரியும். 4 படம் நடித்த உடனே உடனே முதலமைச்சருங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க அரசாங்கம்? எப்படி சினிமாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அதனால் உங்களுடைய படங்களை நீங்களே குறைஞ்சபட்சம் இந்த குறைந்த டிக்கெட் உள்ள தியேட்டருக்கெல்லாம் போடுங்க, அப்போ தான் சாதாரண ஆளுக்கு வருவாங்க. நீங்கள் பெரிய பெரிய மால் தியேட்டர்லாம் போட்டாங்கன்னா கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் நம்ம மாதிரி மீடியாக்காரங்க நல்லா எழுதினாலே ஓடிடியில் வாங்கிடுவாங்க. சமீபத்தில் ஒரு படம் தியேட்டரில் வசூல் குறைஞ்சது, ஆனால் ஓடிடியில் லாபம் பெற்றதுன்னு அந்த தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். நன்றி.